7.8 seconds நம்ம பார்க்க போறோம். Find two positive numbers whose product is 20 and their sum is minimum. இரண்டு மிக எண்களின் பெருக்கு தொகை 20 மேலும் அதன் கூடுதல் சிறுமம் எனில் அந்த எண்களை காண்க. சோ நம்ம என்ன எடுத்துக்கறோம் அப்படினா x y தான் அந்த ரெண்டு பாசிட்டிவ் நம்பர்ஸ்னு எடுத்துக்கறோம். x y தான் அதோட நம்பர்ஸ் எடுத்துக்கறோம். அப்ப அதோட ப்ராடக்ட் எப்படி இருக்கு 20 னு சொல்லிருக்காங்க. அதாவது x y 20. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படினா y மட்டும் வச்சுக்கிட்டு இந்த x இருக்கலையா இந்த பக்கம் பெருக்கலா இருக்கு அங்கட்டு போனா என்ன ஆகும் வகுத்தலா மாறும். சோ y 20/x னு மாத்திக்கிறோம். சரியா? அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா சம் s அப்படிங்க சம் எப்படி டிஃபைன் பண்றோம் s னு வச்சுக்கிறோம். s x y. So s is equal to x y க்கு பதிலா இப்ப தான ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சோம் என்னது 20/x இத வச்சுக்கிறோம். சரியா? இதுதான் s. இந்த s இருக்குலையா இத x ஆல ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்றோம் வித் ரெஸ்பெக்ட் டு x. So s வித் ரெஸ்பெக்ட் டு x ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும் ds/dx கிடைக்கும் equal to இந்த x ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 கிடைக்கும் plus 20/x இந்த 20 அப்படியே வச்சுக்கோங்க 1/x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் -1/x2 வரும். So -20 × 1/x2 இதான் ds/dx. ஸோ அகைன் ஒரு தடவை இதை ds/dx டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் d²s/dx² வரும். ஸோ ஒன்று டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் 0 மைனஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ -1/x² எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க -1/x² இருக்குல்லப்பா இது என்ன பண்ணுறீங்கன்னா மாற்றி எழுதிக்கோங்க -x⁻²" அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் -x⁻²" டிஃபரன்ஷியேட் பண்ணால் பவரில் இருக்க -2 முன்னாடி வரும் பவரில் ஒன்று குறைக்கணுமா குறைச்சா என்ன வரும் -3. ஸோ -2 - என்ன வரும் +2. இந்த x⁻³ கீழே கொண்டு போயிடலாமா கீழே கொண்டு போனால் x³. ஸோ இது வெறும் -1/x² டிஃபரன்ஷியேட் பண்ணால் கிடைக்கிற ஆன்சர். இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது 20 இருக்கா. ஸோ 20 மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் 40 × 20 = 40 x³ வரும். ஸோ 40/x³. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிரிட்டிக்கல் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் =0 போட போகிறோம். அதாவது ds/dx = 0 போட போகிறோம். ஸோ ds/dx நம்மளுக்கு என்ன வந்துச்சு 1 − 20/x² வந்துச்சு. ஸோ 1 − 20/x² = 0. இந்த −20/x² இருக்குல்ல இது மைனஸில் இருக்குது ஈக்குவல்டுக்கு அந்த பக்கம் போனால் ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ 1 = 20/x². இந்த x² இங்கே என்னவாக இருப்பா வகுத்தலாக இருக்கா அங்கிட்டு போனால் பெருக்கலாக மாறும். ஸோ x² = 20. ஸோ x² = 20 அப்படின்னா எக்ஸ் எப்படி எடுத்துக்கணும் ±√20 எடுத்துக்கணும். நம்ம +√20 தான் எடுத்துக்கணும் ஏன்னா எக்ஸ் இஸ் அ பாசிட்டிவ் நம்பர். சரியா? ஸோ எக்ஸ் இஸ் √20 எப்படி எழுதலாம் 4 × 5 எழுதலாமா இந்த 4க்கு ரூட் எடுத்தால் 2 √5. ஸோ எக்ஸ் இஸ் √2 தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா செகண்ட் டெரிவேட்டிவில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். செகண்ட் டெரிவேட்டிவ் என்ன அப்படின்னா d²s/dx² = 40/x³. எக்ஸுக்கு பதில் என்ன போட போகிறோம் 2√5³ போட போகிறோம். நீங்கள் என்ன போட்டாலும் இங்கே என்ன வரும் பாசிட்டிவ் நம்பர் தான் கிடைக்கும். ஸோ செகண்ட் டெரிவேட்டிவ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா என்ன கிடைக்கும் மினிமமாக இருக்கும். எஸ் இஸ் மினிமம் வென் எக்ஸ் இஸ் √5. செகண்ட் டெரிவேட்டிவில் இந்த நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்கப்பா சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது கிடைக்கிற ஆன்சர் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா எஸ் எப்படி இருக்கும் மினிமமாக இருக்கும். எப்போது இந்த பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது எக்ஸ் இஸ் √5 சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது. ஸோ எக்ஸோட வேல்யூ 2√5 முடிவு பண்ணிட்டோம். இப்போ அதை வச்சு ஒய் கண்டுபிடிக்கணும். ஈக்குவேஷன் 1 பாருங்களேன் ஒய் இஸ் √20/x² வச்சுருந்தோம் இல்லையா அங்கே எக்ஸுக்கு பதிலாக 2√5 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் 20/√5. இப்போ இதுக்கு அடிச்சு என்ன வரும் 10 √5. எப்போவுமே √5 கீழே வரக்கூடாது அதனால் என்ன பண்ண போகிறோம் √5 மேலே கீழேயும் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ ஒய் இஸ் √10√5 இருக்கா இல்லை இது இப்படி கூட மாற்றுங்களேன் இந்த 10 எப்படி எழுதலாம் 2 × 5 எழுதலாமா. அதே மாதிரி இந்த 5 எப்படி பிரிக்கலாம் 2 இந்த 5 எப்படி பிரிக்கலாம் √5 × √5 பிரிக்கலாமா √5. இப்போ பாருங்கள் இந்த √5 கேன்சல் பண்ணால் 2√5 கிடைக்குமா. ஸோ அந்த ரெண்டு பாசிட்டிவ் நம்பர்ஸ் என்னென்ன அப்படின்னா 1 √5 இன்னொன்று 2√5. ஸோ தினேஷ் சென்டம் மேத்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் பேப்பர் லிங்க்ஸ் அண்ட் மேத்ஸ் வீடியோ கிளாஸஸ் பாருங்கள்.